பிகில் தான் தல கைதி ஃப்ளாப் பிகில் தான் ஹிட். படம் வேற லெவல் ஹிட்டு. தலைவர் அழகா இருக்காரு, அப்படி சொல்ல முடியும் பூச்செடி அப்படி அப்படி கொஞ்சலாம் போல இருக்கு, வேற லெவல் தலைவர். இந்த படம் இல்லை தலைவர், கைதி படம் ஃப்ளாப்பு. இதை பாருங்க அல்டிமேட் ஹிட்டு, ஸ்கிரீன் அப்படி தெரிக்குது ரத்தம் தான். பிகில் தான் தல கைதி ஃப்ளாப்பு பிகில் தான் ஹிட்டு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, முன்னாடியே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது. விமென்க்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு படம், லைக் அவங்க ரொம்ப இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது படத்தில் பார்த்தா மோட்டிவேஷன் நல்லா இருக்கு. இல்லை படம் வேற லவ்லி புரியுது அவள்கிட்ட. இது பொண்ணுங்களுக்கோசம் தலை எத்துக்கிறாரு, இது மாதிரி நான் தேவை தரணும் எத்துக்கிறாங்களா பொண்ணுக்கோசம், இது மாதிரி நான் தேவை லெவல்னா படம் அந்த மாதிரி. இது விஜய் அந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துக்கிறாரு, வேற மாதிரி ஸ்பீச்னா செம்மையாக இது படம். எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் சீர் பிடிக்கணும், வேற லெவலில் இது படம். என்ன ஒன்று படம் ரொம்ப லாங்கு, உட்காந்து பார்க்கணும், சூப்பராக இது பொண்ணுங்களுக்கு சூப்பர் மெசேஜ்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ளஸ் ஸ்லோவாக நினைக்கிறேன், ஸ்லோ நல்லாகுதுன்னா நல்லாகுது, சூப்பராகுதுண்ணா படம், வேற லெவல். தளபதி தான் இனிமேட்டு வேற லெவல். சென்டிமெண்ட்லாம் அழுதுட்டோண்ணா நாங்கள், அப்பா சீன்லாம் வேற லெவல். இன்ட்ரோல் பிளாக் செம்மையாகுது, வேற லெவல். அள்ளு விட்டுச்சு படம், நல்லாகுதுண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாகுது, செகண்ட் ஆஃப் சூப்பர். படம் நல்லா எடுத்துக்கிறாங்க, மியூசிக்லாம் வேற லெவல். இது ஆக்சுவலாக ஒரு பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி. 90% 99% இது பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி. இது அதுக்குன்னு ஆண்கள் பார்க்காம இருக்கக்கூடாது, எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியும். அந்த விஷயமும் போக பிள்ளைங்களை வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு கெட்டவங்கன்னு காமிச்சிருக்கிறாங்க, அதாவது கெட்டவங்கன்னு தான் நினச்சின்னு இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க, பிள்ளைங்க வந்துட்டு நல்லவங்களும் அப்படின்றத வந்துட்டு இந்த படத்தில் தெரிஞ்சுக்கலாம். பிள்ளைங்க நல்லதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, கெட்டதுக்கும் இருக்காங்க, கூட இருப்பாங்க, அதுதான் பிள்ளைங்க. தளபதி வேறு லெவல் பண்ணியிருக்காரு படத்தில், ஒரு பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு பிகில். அப்புறம் அட்லி வந்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆனால் போர்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் படம் வெறித்தனமாக போயிடுச்சு. பாட்டு வந்து சொல்லவே தேவை, தளபதி எப்பயும் போல மாஸ்க் காமிச்சிட்டா போல. ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, யோகி பாபு வர சீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக போகுது, செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. 3 மணி நேரம் போர் அடிக்கல, நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது படம், நல்லா தான் இருக்குது. ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கு, சூப்பராக. சென்டிமெண்ட் நல்லாவே எடுத்திருக்காரு, அது பிரச்சனை இல்லை. அதான் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போனால் அடுத்து நல்லா சீன் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ராயப்பன் கேரக்டர் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ராயப்பன் விஜய் ஃபேனாக வந்து ஓவரால் படம் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஆஃப் மொத்தமாகவே படம் பிடிச்சிருந்தது. ஒரு நார்மல் ஃபேன்ஸ் கிட்டே கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. தளபதி மட்டும்தான் வேற லெவல். மூணு விஷயம் நினைப்பீங்க, வேணா நாலு பிச்சர் பாருங்க, செம்மையா இருக்கு, வேற லெவலா இருக்கு, செம்ம ஆக்டிங். ஐயோ போரா, இன்னும் அதாவது இதுக்கு ஒரு ரைட்டிங் ஸ்கிரிப்டா இருக்கு கண்டிப்பா. எல்லாம் காப்பி பீஸ் சொல்லுவாங்க, ஆனா இன்ஸ்பிரேஷன் தான், ஒரு ரைட்டிங் ஸ்கிரிப்டா இருக்கு. ஆரம்பத்துக்கு கடைசி வரையும் எல்லாம் மசாலா ஃபிலிம் செம்மையா இருக்கு. பெஸ்ட்டாக கண்டிப்பாக வச்சுக்கலாம், கண்டிப்பாக பெஸ்ட்டாக வச்சுக்கலாம், எல்லாமே இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த படம் தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு. விவேக்கு நயன்தாரா எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வராங்க, சூப்பராக இருக்குது. வேறு லெவல் ப்ரோ, தளபதி வேறு லெவல், சான்ஸே இல்லை. அட்லி செம்மையாக பண்ணியிருக்காரு. ராயப்பன் கேட்டப் வேறு லெவல். நார்மலாக சொல்கிறேன், கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் ராயப்பன். இது அந்த கெட்டப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு பேசலாம், பயங்கரமாக பேசலாம் அந்த கெட்டப் கோசம். இந்த படமும் எல்லா படமும் பெஸ்ட்டு தான், இன்னொரு படம் இருந்தாலும் அது ஒரு பெஸ்ட்டு தான் இருக்கும். தளபதி செம்மையாக என்ஜாய் பண்ணு ப்ரோ, செம்மையாக என்ஜாய் பண்ணு. போர்ல இல்லை ப்ரோ, படம் கொஞ்சம் ஸ்லோ, அதுன்னு போர்லாம் சொல்ல முடியாது, ஆனால் படம் வேறு லெவலில் இருக்குது. சென்டிமெண்ட் தான் படத்தில் மெயின் ப்ரோ, சென்டிமெண்ட் தான் படத்தில் ஹைலைட், வேறு லெவலில் இருக்குது. 3 விஜயில் இல்லை ப்ரோ, 2 விஜய் தான். டிஃபரன்ஸ் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மைக்கேல் பிஜி ராயப்பன் 3வது பிரசன்ட். கண்டிப்பாக வரலாம், வரலாம். ஃபுட்பால்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஸ்டேடியம்லாம் வேறு லெவலில் இருக்குது, பார்க்கலாம்.